இன்றைய வேத வசனம். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். 2 ராஜாக்கள் 3:17. பிரியமானவர்களே, குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் இன்று உங்களுக்கு மத்தியில் கடந்து வந்திருக்கிறார். சூழ்நிலைகள் எல்லாமே எதிர்மறையாக இருக்கின்றதா? நீங்கள் நம்பின மனிதர்கள், நீங்கள் செய்த தொழில் வியாபாரம் உங்களை கைவிட்டு விட்டதா? கலங்காதீர்கள். உங்களுக்கு எந்த ஆசீர்வாதமும் வர வாய்ப்பே இல்லை. எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டு விட்டன. நான் நிற்கதியாய் நிற்கிறேன். உடன் பிறந்தவர்கள் என்னை கண்டாலே ஓடி ஒளிகிறார்கள். உதவி கேட்டு மனிதர்களிடம் சென்றால் அவர்களும் ஏமாற்றுகிறார்கள். அதிக தடவை வர சொல்லிவிட்டு அலக்கழித்து முடிவில் கைவிரித்து விட்டார்கள் என்று அங்கலாய்க்கிறீர்களா? உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். கிறிஸ்துவுக்கள் மிகவும் பிரியமானவர்களே, எதிர்மறையான சூழ்நிலையில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவது மட்டுமல்லாமல் உங்களை நம்பியிருக்கும் உங்கள் குடும்பம் மற்றும் நீங்கள் செய்கிற தொழில் அல்லது வியாபாரம் எல்லாமே ஆசீர்வதிக்கப்படும். ஆம், பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். ஒன்றுமே இல்லாமல் வறண்டு போயிருந்த உங்கள் வாழ்க்கை செழிப்பாய் மாறும். இன்று கர்த்தர் உங்களை பார்த்துதான் சொல்கிறார், கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.